வணக்கம், நான் உங்கள் கௌசி. ஜெர்மனி பெர்லின் நகரில் உள்ள பிரபல எழுத்தாளர் கருணாகரமூர்த்தி அவர்களுடைய கவிதைகளை சுமந்து திரிபவள் என்ற கதையுடன் இன்று நான் இணைந்து கொள்ளுகின்றேன். பெர்லினில் 10க்கு மேற்பட்ட தரை அங்காடிகள் உள்ளன. அநேகமாக அவை வார விடுமுறை நாட்களிலே தான் கூடும். அவற்றிலே சிறப்பு என்னவென்றால், ஜெர்மனியர்கள் சிறிது காலமே தாம் பாவித்த மிதியுந்து, தையல் இயந்திரம், விசிறி, கிரைண்டர், மிக்சி இது போன்ற வீட்டு மின்சார உபகரணங்களையும் சிடி பிளேயர் கணினிகளை கொண்டு வந்து அங்கே விற்பார்கள். சில வேளைகளில் மிக மலிவாக அவற்றை நாங்கள் வாங்கிவிடலாம். சில விலை உயர்ந்த வெண்கலம், பொட்சலைன், அதில் செய்யப்பட்ட கலைப்பொருட்கள், ஓவியங்கள், கிராமஃபான், நிறை வைப்பதாலே இயங்குகின்ற புராதன சுவர் கடிகாரங்கள் போன்ற ஆன்டிக் பொருட்களையும், கேமராக்களையும், தொலைநோக்கிகள், நிலை கண்ணாடிகள், வெள்ளி ஆபரணங்கள், குளிர் ஆடைகள், பயணப் பொதியுறைகள், சுட்கேஸ், அதுபோல் இறகு வைத்த தொப்பிகள் இப்படி கொண்டு வந்து அவர்கள் விற்பார்கள். எனக்கு அங்கே பொருட்கள் ஏதாவது வாங்க வேண்டுமோ இல்லையோ, காலநிலை சுமூகமானதாக இருந்தால் சும்மா வாயிலும் ஒரு நட போய் என்ன எல்லாம் பொருட்கள் வந்திருக்கிறேன் என்று சுற்றி பார்த்து வருவது ஒரு ஒப்பான பொழுதுபோக்கு எனக்கு. அங்கே போனால் கேம்பிங் வகையிலான கரவன் வாகனத்தில் நடமாடும் கடை வைத்திருப்பார்கள். எனக்கு எப்போதும் சிநேகமாக முகமன் சொல்லுகின்ற ஒரு சமையல் கலைஞரிடம் ஒரு மீட் பாலும் உருளைக்கிழங்கு வறுவலும் காஃபியும் சாப்பிடுவது வழக்கம். இந்த மீட் பால் எப்படி இருக்கும் என்று சொன்னால், இந்த இறைச்சியிட துருவலோட, அது மாடாகவும் இருக்கலாம் பன்றியாகவும் இருக்கலாம், அதோட கொஞ்சம் வெங்காய துருவல், பிறகு மிளகு, உருளைக்கிழங்கு கொஞ்சம் துருவி அதுவும் போட்டு, முட்டை, பால், ரஸ்கோல் இதெல்லாம் சேர்த்து மசாலா வடை போல் தட்டி எண்ணெய்க்குள்ள பொறிச்சிருக்கிறது, அல்லாட்டி தனல்ல பாட்டு வாங்க. இது வந்து தான் அந்த மீட் பால்ன்ற உணவு. இதை வந்து சூடாக கெச்சப்போட சேர்த்து அல்லாட்டி சென்ஃபோட சேர்த்து அவங்க பரிமாறுவார்கள். ரெண்டு இந்த மீட் பாலில் 400 கலோரிகள் இருக்கிறதால ஒரு வேளை சாப்பாட்டு வேளையை இந்த ஒரு மீட் பாலோட நாங்கள் கடத்தி விடலாம். இந்த கதை ஒன்றும் மீட்பாலை பற்றியது இல்லை. சென்ற ஞாயிற்றுக்கிழமை பெர்லின் வில்மஸ்டாஃப் என்ற இடத்துல தரை அங்காடிக்கு சென்று ஒரு வட்டம் அடித்ததில் சில எல்இடி மின் விளக்குகள் மட்டுமே என்னால் வாங்க முடிந்தது. களைப்பாக இருக்கவும் எனது சமையல் கலைஞரிடம் எனக்காக இந்த மீட்பாலையும் உருளைக்கிழங்கு வறுவலையும் காஃபியையும் வாங்கி கொண்டு அங்கே போடப்பட்டிருந்த வாங்கிலே அமரலாம் என்று நான் வந்தேன். காலியாக இருந்த என் வாடிக்கையான இந்த வாங்கிலே நான் அமர்ற இடத்துல எதிரில் ஒரு பெண்மணி வந்து அமர்ந்து ஒரு கையில் நூலண்டை பிடித்து சுவாரஸ்யமாக வாசித்தபடி மறுகையாலே உருளைக்கிழங்கு வறுவலை குத்தி குத்தி சாப்பிட்டு கொண்டிருந்தார். அமர்வதற்கு முன் அவருக்கு சம்பிரதாய முகமனை கூறிவிட்டு, இதில் யாராவது அமர இருக்கிறார்களா, நான் அமரலாம் தானே என்று கேட்டேன். யா யா நச்சோலீஷ் என்றாள். அதாவது தாராளமாக நீ இருக்கலாம் என்றாள். எனக்கு குட் அண்ட் அப்படீட் என்று கூறினேன். என்ஜாய் யுவர் மே என்று ஆங்கிலத்தை சொல்வார்கள். நானும் பதிலுக்கு குட் அண்ட் அப்படீட் என்றேன். அவரது மேல் முரசின் வெட்டும் பற்கள் முயலை போல, முயல்ததை போல நீக்கலாக இருந்தன. எங்கள் அம்மா அடிக்கடி மேல்வாயில் பற்களிடையே நீக்கல் உள்ள மங்கையர்கள், மகராசிகள், அவர்களுக்கு வாழ்க்கையில் பண கஷ்டமே இருக்காது என்று சொல்வது ஞாபகத்துக்கு வந்தது. அந்த பெண் எதிரிலே அமர்ந்திருந்தாலும் அந்த புத்தகத்திலே ஆழமாக மூழ்கியிருந்ததாலே அவரது முகத்தை படிக்க எனக்கு வசதியாக இருந்தது. 40 வயதுக்குள்ளாகத்தான் இருக்கும். தர்வான வெள்ளை நிறமான வெள்ளை நிற பேண்டும், அதற்கு பொருத்தமான கைகளை முழுவதும் மூடும் லேசான சித்திர தையல் செய்த மேல்சட்டையும் அணிந்திருந்த, ஒரு கணம் புத்தகத்தை வாசிப்பதை நிறுத்திவிட்டு மீட்பால் ருசியாக உள்ளதா என்று என்னை விசாரித்தார். மிகவும் ருசியாக உள்ளது, எப்போதும் நான் இங்கே வந்தாலும் இவரது மீட்பாலை நான் சாப்பிடாமல் போவதில்லை, தவறு விடுவதில்லை என்று
என் கணவரும் இதில் மிகவும் விருப்பமானவர், ஆனால் அவர் இப்போது என்னோடு இல்லை என்றார். உங்களுக்கு பிடிக்குமா என்று கேட்டேன். நன்றாக பிடிக்கும், ஆனால் நான் இப்போது 12 வருடங்களாக தீவிர வெகானாக மாறிவிட்டேன். எனக்கு உங்களுடைய கணவர் இல்லாத அவரது பிரிவாலா அல்லது இறப்பினாலா என்று கேட்க வேண்டும் போல் இருந்தது. ஆனாலும் அப்போதுதான் சந்தித்த ஒருவரிடம் அதையெல்லாம் பேசுவது இங்கிதமில்லை என்று அதை கேட்காமல் விட்டுவிட்டேன். அவர் மீண்டும் வாசிக்க தொடங்கவும் அவர் படிக்கும் நாவலில் அட்டையை அவதானித்தேன். அதை எழுதியவர் ரிச்சர்ட் பால். என்னுடைய மொபைலை எடுத்து கூகுளை எடுத்து அதில் அவருடைய பெயரை போட்டேன். அது முதலில் உப்ஸ் என்றது. விட்டுவிடாமல் திரும்ப திரும்ப அந்த பெயரை உள்ளிட்டு தோண்டியதில் அவர் 1525 இத்தாலியுடன் போரிட்டு இறந்த மன்னன் ஹைன்ரிஸ் 6 தளபதி என்றது. இந்த எழுத்தாளரும் அமெரிக்கராகவோ ஆங்கிலேயராகத்தான் இருக்க வேண்டும். ஜெர்மன்காரராக இருந்தால் அந்த பெயர் ரிச்சர்ட் பால் என்று எழுதப்பட்டிருக்கும், அதாவது POHL என்று எழுதப்பட்டிருக்கும். ஒற்றை கேள்வியாக, இது இன்னொரு அமெரிக்க நாவலின் மொழிபெயர்ப்பா என்றேன். அப்போதுதான் பார்ப்பது போல நூலை திருப்பி அட்டையை பார்த்தவர், தெரியவில்லை, இப்போதுதான் இந்த கடையிலே வாங்கினேன், 1 ஆல்ரோ தான், ஆனால் வெலை சுவாரஸ்யமாக இருக்கிறது என்று சொன்னார். அதற்கிடையில், எத்தனை பக்கங்களை வாசித்து விட்டீர்கள்? நிச்சயமாக சுவாரஸ்யமாகத்தான் இருக்க வேண்டும். ஆமாம், 30 பக்கங்கள் வரை வந்துவிட்டேன். பக்கங்கள் போனதே தெரியவில்லை. உங்களின் வாசிப்பை நான் இடையீடு செய்யவில்லை என்றால் படித்த வரையில் நாவல் இதை பற்றியதென்று அனுமானிக்க முடிந்ததா? சொல்கிறேன். ஆனால் நீங்கள் என்று என்னை பெண்மையில் விழிக்க வேண்டியதில்லை, நீ என்றே அழைக்கலாம். நாவலின் முதல் பகுதி ஒரு விடோவா பாத்திரம், அதுவே தன் புதிய சிநேகிதியிடம் அல்லது ஃபினான்சியிடம் அதாவது மனமுடிக்க இருப்பவர் உத்தேசித்திருப்பவர் அவரிடம் பேசுவதை போல எழுதப்பட்டிருக்கிறது. வேறு எந்த பாத்திரமும் இன்னும் அதிலே வெளிப்படவில்லை. அவர் இழந்து போன மனைவி தன் மருத்துவ செவிலி பணியிடையே என் மீதும் ஒரு குழந்தையைப் போல எவ்வளவு அன்பு செலுத்தினாள். எங்கள் வீட்டை எவ்வளவு ஒழுங்காக சுத்தமாக வைத்திருந்தாள். படுக்கைகளையும் மென்னுடைகளையும் எவ்வளவு நேர்த்தியாக பேணினாள். ருசியாக சமைத்தாள். தனதொரு பேஷண்டை போல என்னை எப்படியெல்லாம் கவனித்து பராமரித்தாள். அதற்கெல்லாம் நான் எந்த பிரதி உபகாரமும் பண்ண சந்தர்ப்பம் அமையவில்லை என்ற தன் ஆதங்கத்தை பச்சாதாப உணர்வுகளை கொட்டி சொல்கிறார் என்றவர் நிறுத்தி, நான் கூட ஒரு விதவைதான். இந்த நாவல் என்னை அதிகமாக ஈர்ப்பதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம், தெரியவில்லை என்று விட்டு மீண்டும் மென்னகைத்தார். ஆனால் இப்போது அவர் கண்கள் கலங்கி இருந்தன. டிஷ்யூவை நாசுக்காக எடுத்து கண்களை ஒத்திவிட்டு, நூலில் இத்தனை ஆர்வம் காட்டுகிறீர்களே, நீங்களும் நிறைய வாசிப்பீர்களோ என்றார். கொஞ்சம் வாசிப்பேன், அப்பப்போ கொஞ்சம் கவிதைகளும் கதைகளும் கூட எழுதுவதுண்டு. வா, என்ன மொழியில் எழுதுவீர்கள் என்று கேட்டார். நான் ஜெர்மனியிலோ ஆங்கிலத்திலோ எழுத விளைந்தால் அதற்குள் என் வலிந்த முயற்சி தெரிய வரும். எனக்கு இயல்பானது லாபகமானது எனது தாய்மொழியான தமிழ்தான். ஆக என் கவிதை கிறுக்கல்கள் விளையாட்டுக்கள் எல்லாம் அதிலே தான் என்று கூறினேன். இன்ட்ரெஸ்டிங். அரடே, நான் ஒரு கவிஞருடன் எழுத்தாளருடன் அரட்டை அடித்திருக்கிறேன் என்பது தெரியாமல் போச்சே என்று விட்டு ஒரு கையை உயர்த்தி எனக்கு ஒரு சலாம் வைத்தார். தனக்கு இதுவரை யாருமே தொட்டு பாராத புதிய விடியமான ஆணாதிக்கம் மீதான சிமோன் டி பெவுவாரின் எழுத்து முறைமையும் வாலஸ் ஃபவுலியின் பாசாங்கற்ற நேரடியான எளிமையான எழுத்துக்களும் பிடிக்கும் என்றார். பாசாங்கல் இதற்கு, எனக்கு வாலஸ் ஃபவுலியின் படைப்புகள் பற்றி தெரியவில்லை என்பதை சொன்னேன். பிறகு நாங்கள் ஹர்மன் எடித், ஹர்மன் ஹேஸ பற்றியெல்லாம் பேசினோம். எனக்குள்ளேயும் நிறைய கவிதைகள் தினந்தினம் ஜனிக்கும். ஆனால் எனக்குத்தான் அவைகளை எப்படி கவிதையாக பிடித்து விடுவது, வார்த்தையை பயப்படுத்துவது என்று தெரியவில்லை. மொழியை லாபகமாக வசைக்க பிரயோகிக்கெல்லாம் நான் இன்னும் அதிகம் படித்திருக்க வேண்டும் என்று எனக்கு தோணுது என்று கூறினார். நான் பார்வையில் கவிதை என்பது நுண்ணறிவுடன் கூடிய துய்த்தலும் அந்த அனுபவத்தின் பதிவும் தான் ஒரு கவிதை. கடத்தக்கூடிய உணர்வின் கணம் அதன் அழகிலே எல்லாம்
எங்கேயோ துள்ளி கொண்டு போய்விடும். அதுக்கெல்லாம் பெரும் படிப்போ, பாண்டித்தியமோ, மரபறிவோ, புலமையிலோ இது எல்லாம் வேண்டியதில்லை. நான் ஒரு குழந்தைகளுக்கான எளிமையான பாடலையோ சுவாரஸ்யமாக லிகிதத்தையோ கூட எழுத வராத பேராசிரியர்களை பார்த்துருக்கிறேன். கல்வி ஓரளவுக்கு தான் படைப்பில் கை கொடுக்கும். நீங்கள் இதில் வந்து அமர்வதற்கு முதல் கூட எனக்கு ஒரு கவிதை தோன்றிச்சு, சொல்லுங்க சொல்லுங்க என்று நான் அவரை உற்சாகப்படுத்தினேன். அது வேறொன்றுமில்லை, நாங்கள் அமர்ந்திருக்கின்ற இந்த மேசையை ஊன்றி பார்த்தபோது தான் அது வந்தது. அதை அவர் பாணியில் இன்னும் விவரிக்கட்டும் என்று நான் மௌனமாக காத்திருந்தேன். இந்த மேசை இருக்கிறதே, இதில் காலையிலிருந்து யாரும் அமர்ந்ததாக தெரியவில்லை. சிலர் இந்த சாதாரணமான மரமேசை அது தாம் அமர்வதற்கு லாயக்கில்லை என்பது மாதிரி அலட்சியமாக விலகி போனார்கள். இந்த வசந்தத்தின் மிதமான சூரிய ஒளியில் காய்ந்து கொண்டு காலியாக இருந்த இந்த மேசையில் முதலில் நான் தான் வந்து அமர்ந்தேன். பிறகுதான் நீங்கள் சேர்ந்து கொண்டீர்கள். நாங்கள் நாவல் பற்றி பேசினோம். நான் இந்த வாழ்க்கை பற்றி பேசியதால் அதிலும் சிறிய பின்னத்தையும் தெரிந்து கொண்டேன். இன்னும் எனக்கு என்ன பேரென்றோ, உங்களுக்கு என்ன பேரென்றோ இதுக்கு தெரியாது. எங்களுக்கு பதிலாக ரெண்டு வணிகர் அமர்ந்திருந்தாலோ, இரண்டு மாஃபியாக்காரர்கள் வந்திருந்தாலோ அவர்கள் தம்முடைய தொழில் பற்றி பேசியிருப்பார்கள். சிலரது வியாபாரம் இதன் மேலே பொருந்தி வந்திருக்கும், சிலரது முறிந்து போயிருக்கும், சிலர் நஷ்டப்பட்டிருப்பார்கள், சிலர் லாபம் அடைந்திருப்பார்கள். ஒரு காதல் ஜோடி வந்து அமர்ந்திருந்தால் அவர்கள் பேசிய பொய்கள் அனைத்தையும் இதுவும் கேட்டிருக்கும். ஒரு பங்கோ, ஒரு நாசியோ, ஒரு இலுமினேட்டோ கூட இதில் வந்து அமர்ந்திருக்கலாம். மனிதர்களின் பாரத்தை மட்டுமல்ல, அவர்களின் கதைகள், ரகசியங்கள், பொய்கள், கொக்குமாக்குகள், தகுதத்தங்கள், ஏமாற்றங்கள், காழ்ப்புகள், குளிபறைப்புகள், உபசாரங்கள், அன்பு, கருணை, உல்லாசம் இவற்றையெல்லாம் இன்னும் இவ்வளவு காலத்துக்குத்தான் நீயும் கேட்டு கேட்டு சுமப்பாய் என்றெல்லாம் எனக்கு அதை கேட்க தோன்றுகிறது. இதெல்லாம் கவிதைக்குள் வருமா என்று விட்டு என் முகத்தை பார்த்தார். அந்த நாவலில் வரும் பாத்திரம் தன் மனைவியை பற்றி சொன்னதைப் போல இந்த மேசையிடம் நீங்கள் கேட்க விரும்பிய அனைத்தையும் ஒரு பிரியமான நண்பியிடம் கேட்பதைப் போல ஒரு லிகிதமாக எழுதுங்கள், அற்புதமான கவிதை வரும் என்றபடி எழுந்தேன். உங்களை சந்தித்த பிறகு கூட என்னுள் ஒரு கவிதை மாதிரி ஒன்று வந்ததே, எப்படி அது உங்களுக்கு சுவாரஸ்யமாயிருக்குமோ தெரியவில்லை, ஆனால் இப்படித்தான் அது. தூரத்தில் உங்களை அரபாத் சால்வையுடன் கண்டபோது நீங்கள் ஒரு தீவிர அரபிய இஸ்லாமியராக இருப்பீர்களோ என்று நினைத்தது என்னுடைய மனம். பிறகு இந்த மீட்பால் வாங்கிய போதே இல்லை, இஸ்லாமியராக இருக்காது என்று மறுத்தது. இந்த மேசையில் நான் மட்டும் இருப்பதால் நீங்கள் வேறெங்காவது போவீர்கள் என்று நீங்கள் இந்த மேசையிலே நோக்கி திரும்பிய போது என்னை கண்டுகொள்ளாமல் முகமன்று சொல்லாமல் அமைவீர்கள் என்று, அமர்ந்த பின்னாலும் எதுவும் என்னிடம் எதுவுமே பேச மாட்டீர்கள் என்று, அப்படித்தான் பேசினாலும் அது சிகரெட் லைட்டருக்காக என்பதை போல தான் இருக்கும் என்று, நிச்சயம் என்ன நூல் படிக்கிறீர்கள் என்று விசாரிக்க மாட்டீர்கள் என்று, பின் நூலை பற்றி பேசிய போதினில் ஒரு கவிதைக்காரனாக இருக்க மாட்டீர்கள் என்று யோசித்த விவேகமற்ற என் தவளை மனமே உன்னோடு கூடி வாழ்தல் அரிது என்றொரு கவிதை எனக்குள் பொறித்தது என்று புன்னகித்தார். அவர் பேசிய தோரணையிலும் வார்த்தைகளை உச்சரித்த விதத்திலும் அவரிடம் இன்னும் விடைபெறாத, உலர்ந்து போகாத ஈரமான ஒரு குழந்தை தன்மையும் ஒரு பித்து மனநிலையும் இருப்பது தெரிந்தது. அந்த பித்து மனநிலைதான் படைப்புக்கானது. அதில்தான் மாற்று சிந்தனைகளும் கவிதைகளும் ஜனிக்கும். எதையும் எழுத்தில் வடித்தால்தான் கவிதையா? வார்த்தை பயப்பட்டாலும் கவிதைதானே? மனசோடு எண்ணங்களாய் வாழ்ந்திருப்பவையும் கவிதைகள்தான். கூடவே உங்களோடான இன்றைய சந்திப்பின் அனுபவங்களும் நினைவுகளும் மேலும் சில கவிதைகளாக பொறிக்கலாம் என்றார். பேச்சின் சுவாரஸ்யத்தினோடி மேகங்களின் மேலிருந்த பொழுது சாய்ந்து வழுக்கத் தொடங்கவும் நாம் விடைபெற்றோம். அங்காடியில் அன்று எனக்கு கனதியான ஒரு கவிதை நூல் கிடைத்ததை போன்றிருந்தது. நன்றி.